ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவினாஷ் மூவிஸ் அண்ட் கிராஃப்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீர்த்த மலைக்கு போகிறோம். நம்ம வந்து எதுக்காக தீர்த்த மலைக்குன்னா, பர்த்டே செலப்ரேஷன். நம்ம வந்து சேனலோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி பர்த்டே செலப்ரேஷனுக்காக தீர்த்த மலைக்கு போகிறோம். ரொம்ப பெரிய மலை, நான் கூட சின்ன மலை நடிச்சு தான் போனேன். ஏறவே முடியல, குரங்கு தொல்லை தாங்க முடியல. நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா ஏதோ பையில் எடுத்துன்னு போகாதீங்க, குரங்கு பக்கத்தில் வந்து நின்றுருக்கு, பையெல்லாம் அப்படியே பிடிக்கும். மேலே அங்கே தண்ணியெலாம் கொடுக்குறாங்க, இங்கே கடை வச்சுருக்காங்க மேலே. செமையாக இருக்கானா தீர்த்த மலை. வீடியோ லேட்டாக வர்றதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேறு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. வீடியோ வரும், சீக்கிரம் வரும், எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ சீக்கிரம் வரும். தோ அதோ ஒரு மலை தெரிதில்ல, அந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். அந்த மலைக்கு ஏறிட்டு வீடியோ வாங்க போய் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மலைக்கு வந்தாச்சு. இப்போ காரில் வந்து நேருக்கிறேன், இறங்க போகிறோம். அதுவும் அந்த மலை தான். இப்போ கார்லேருந்து நம்ம இறங்கிடலாம். இறங்கிட்டோன்னே அந்த மலைக்கு தான் போகணும். எனக்கு எப்படி, எனக்கு நினச்சாலே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. எப்படி இந்த மலை மேலே ஏறது என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல, செம அப்செட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மலையில் இப்போ நம்ம ஏறணும். அவ்வளோ ஹைட்டு, செம ஹைட்டுங்க மலை. நான் நினச்சி பார்த்தேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏறிடலாம் நம்ம எப்படியாச்சு, நம்ம எப்படியாச்சும் ஏறிடுறோம். ஏறிட்டு மேலே போய் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நான் ஏறும்போது உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன். செம வலின்னு நாங்கள் ரெண்டு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் போனோம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் நாங்கள் வீடியோ காமிக்கல, வீடியோவில் காமிக்கல. ஆனால் 5 வயசு அந்த அப்போலாம் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது சேமியா ஐஸு தெரியுமா, அந்த சேமியா ஐஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் அதில் சேமியா இல்லை, 5 ரூபா தான் அந்த ஐஸு. நான் போகிற வழியில் அதான் அந்த ஐஸ் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம இதோ அங்கே பார்த்தீங்களா, ஐஸு அந்த இடத்துல தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். இப்போ அப்படியே மேலே ஏறினே இருக்கிறோம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, அதனால நம்மளால் பேச முடியல. அதனால் பேக்ரவுண்டு வாய்ஸ் தான் நாங்கள் இப்போ இங்கே கொடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம மலையில் ஏறினே இருக்கோம். பின்னாடி வருங்க, என் தம்பி ஓடி வரான், ரிவர்ஸில் வேறு வந்துட்டுருக்கான். ஏன்னா அவனால் நடக்க வேறு முடியல, அதனால தான் நான் பின்னாடி திரும்பி காமிச்சேன். ரிவர்ஸில் ஏறினா கொஞ்சம் ஈஸியாக ஏற முடிஞ்சிச்சு, அதனால் நாங்கள் ரிவர்ஸில் தான் போனோம். இங்கே இந்த இடத்துல 2வது இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அங்கே குரங்குலாம் இருந்துச்சு. குரங்கு இருந்ததுனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. அது வந்து அப்படியே நின்றுச்சுன்னா நம்ம ஐஸ்கிரீம் கீழே போட்டுடணும், போடலைன்னா அது வந்து வந்து பிடிங்குது. அதனால் சின்ன பசங்களை கூட்டு போகும்போது எதுவும் பையில் எடுத்துன்னு போகாதீங்க, தண்ணி எடுத்துன்னு போகலாம். வெறும் வாட்டர் கேனை மட்டும் எடுத்துன்னு போங்க, அதுவும் மரச்சு எடுத்துன்னு போங்க. குரங்கு, ஏகப்பட்ட குரங்கு. நாங்கள்லாம் அந்த அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறோம். சமையிட்டுங்க மலை, மலையிலேருந்து கீழே பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக இதுவாக இருந்துச்சு மரமாக. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் ரிவர்ஸ்லேயே தான் ஏறி வராங்க, கால் வழியில். இது வருங்க, பாதி பேர் ஃப்ரெண்ட்லேயும் வராங்க, பாதி பேர் ரிவர்ஸ்லேயும் வராங்க. ஆனால் நிறைய பேர் ரிவர்ஸில் வந்தாங்க, நாங்களும் ரிவர்ஸில் தான் ஏறி வந்தேன். கேமரா அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் பின்னாடி காமிச்சு முன்னாடி காமிச்சுன்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வீடு யார் யாரெல்லாம் கட்டலையோ இல்லை வாங்கலையோ அவங்க வந்து இங்கே கல்லில் வீடு கட்டினா நிறைவேறும், வீடு கட்டிடுவாங்க இல்லை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்களும் அந்த மாதிரி ஒரு மாடி கட்டிட்டு வந்திருக்கோம். கட்டிட்டு வந்திருக்கோன்னா போயிட்டு அங்கே போய் கட்டிட்டு வருவோம். வரும்போது அது பாருங்கள், இப்போ தானே அங்கே மேலே ஏறிட்டுருக்கோம். ஆனால் செம வலிங்க கால். இது வந்து தேர்ட் அந்த இடத்துல உக்கார்ற மாதிரி, இது நந்தி சிலை சாமி இருந்துச்சு அந்த இடத்துல. இது கத்தது இன்னும் கொஞ்சம் ஏறத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குரங்கு தொல்லை தாங்க முடியலைங்க. அந்த குரங்கெல்லாம் வீடியோ போடணுமா, எப்போ குரங்கு தொல்லை வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. அது வந்து செல்ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுத்துன்னு போனீங்கன்னா சேஃபாக பார்த்து எடுத்துன்னு போங்க. குரங்கு வந்து செல்ஃபோனை புழுங்க வருது,
அது வந்து சாப்பிட்ற ஐட்டம் நினச்சி நீ எதை கையில் வச்சிருந்தாலும் பிடுங்க வச்சு. அங்கே பாருங்கள் கல்லில் நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. மலையில் நம்ம நிறைய ரொம்ப தூரம் ஏறிட்டோம். அங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக கல்லில் வீடு கட்டியிருந்தாங்க. செமையாக இருந்துச்சானா தீர்த்த மலை. நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ வந்து நம்ம மலை பக்கத்தில் வந்துட்டோம். எவ்வளோ லைட்டு இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காமிச்சது இதான் மலை. இப்போ மலைக்கு உள்ள கோவில் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அங்கே மேலேருந்து தண்ணி வருது. இந்த தீர்த்த மலையில் என்ன ஸ்பெஷல்லாம் தண்ணி மோட்ரு இல்லாமல் தண்ணி மலையிலேருந்து தானாக கீழே வருதாமா. இந்த தண்ணியில் வந்து நம்ம போய் குளிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து ஏகப்பட்ட கூட்டம். இது கொரோனா டைமுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த தண்ணி எங்கே பாருங்க ஏமா தண்ணி வருது தெரியுமா? அநியாயத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அங்கே வந்து நின்றுட்டேன். எங்களுக்கு செம சிரிப்பு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் மாமா வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதனால் ஒன்றுமே பண்ணல. நாங்கள் எதுவுமே அங்கே வாய்ஸ் பேசலை. தண்ணி இங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தீர்த்தால தண்ணியை உழையிறாங்க. நில்லுங்கண்ணா. இப்போ நான் மலையில் அந்த இடத்துல மேலே அந்த கல் நான் காமிச்சல தீர்த்தம் ஊற்றுறதேன். அந்த கல்லாண்டு நின்று காமிக்கிறேன். செமையிட்டுங்க. திருவண்ணாமலையில் பாதி மலை இருக்குங்க. ஆனால் இந்த மலையில் என்னென்னா ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நம்மளால நடந்துட்டோம். ஆனால் அந்த மலை பெரிய மலையில் திருவண்ணாமலையில் மட்டும் ஏறவே முடியாது. எப்போ அதில் ஸ்டெப்ஸ் இல்லை, கல் முள்ளெல்லாம் இருக்கும். இதில் கல் தான் இருந்துச்சு. இறங்கும் போது தாங்க பார்த்து இறங்கணும். அப்படியே வழுக்கினே போதும். அதுவும் இல்லாமல் மேலேருந்து இறங்குற வரைக்கும் ஒன்றும் இல்லை. கீழே இறங்கிட்டோன்னே கருங்கல் வச்சுருக்காங்களா, செம வழுக்கு. இங்கே வந்து குரங்கு பாருங்களேன். இப்போ நான் காமிக்கிறேன் குரங்கு அந்த இடத்துல உக்காந்துட்டுருக்கு பாருங்க. இங்கே வந்து சாமிக்கு இப்போ நம்ம சாமி பக்கத்தில் போகிறோம். இங்கே வேறு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதோ அங்கே கவுண்டரில் ஒருத்தர் உக்காந்துருக்காங்களே, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனாலும் நான் வீடியோ எடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோவிலை சுற்றுறோம். அந்த கோவில் வந்து சுற்றுறோம். அந்த பக்கம் தீர்த்தம் வந்து அந்த பக்கம் நம்ம வந்து ரைட் சைடு போகணும். என்ட்ரன்ஸ் ஆனோன்னே ரைட் சைடில் போனால் தீர்த்தம் வரும். மொத்தம் ஏழு இடத்துல வருமா. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் பார்த்தது வந்து மூணு இடம் தான், மூணு இடத்துல தான் வந்துருக்கு. ஆனால் இந்த தண்ணி நிற்காமல் வருமா அந்த மூணு இடத்துலையும். இப்போ வந்து நம்ம அந்த பாதி மலையில் இருக்கிறோம். அந்த மீதி ஃபுல்லாக கல் தான். அந்த கல்லில் கோவில் கட்ட முடியாதாட்டங்குது. அதனால தான் கொஞ்சம் கீழே இது எங்கே பாருங்கள் அந்த மலையை காமிச்சேன். இப்போ வந்து இந்த இடத்துல வேறு தீர்த்தம் வந்து இந்த சொல்லியிருக்காங்க இங்கே வருதுன்னு. இதுவும் உள்ள தீர்த்தம் தான். அந்த கொகைக்கு அடியில் மாதிரி தண்ணி வந்துனே இருக்குமா எப்பயுமே. இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு? இந்த உள்ளே இறங்கி இங்கே தண்ணி மொண்டு எல்லோரும் தலையில் தெளிச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மலை மேலேருந்து தண்ணி வந்ததுனால பழுப்பு வச்சுருந்தாங்க. அவங்க பழுப்பு வச்சுருந்ததுனால நம்ம தலையிலே கரெக்டாக ஊற்றிச்சு. இதையும் நாங்கள் எல்லோரும் தலையில் எடுத்து தெளிச்சு நிற்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு இது டேங்க் மாதிரி எதோ வந்துச்சு. அந்த இடத்துல இது தண்ணி கீழே வருது. டேங்க்கில் அது தண்ணி கீழே வந்து சாமிக்கு அபிஷேகமாக சைடில் அந்த வருது. நாங்கள் பார்த்தோம். இப்போ சாமி கும்பிட்லாம் நம்ம. இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வெளியில் வந்திருக்கோம். வெளியில் வர வழியில் அங்கே கீழே கடை இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணிலாம் அங்கே வச்சுருக்காங்க. இதோ அந்த கடை தான் தண்ணி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒரு டீ கடையும் இருக்குது. இங்கே வந்து ஆனால் செம்மையிட்டு மலை ஏறவே முடியல எங்களெல்லாம். ஸ்டெப்ஸ் இருக்கிறதுலே ஏற முடியல. இல்லை பெரிய திருவண்ணாமலையில் எப்படி தான் ஏறத்தோ தெரில. இது பாருங்கள் அந்த பெரிசா ஒரு பில்டிங் மாதிரி கல்லில் இருந்துச்சுல, அது நம்ம தான் கட்டணும். அங்கேருந்து நம்ம ஒரு கீ செயின் வாங்கினோம். அனுமன் கீ செயின் ஒன்று இருந்துச்சு. அதுவும் அப்புறமேட்டுக்கு ஒரு இது செயின் வாங்கினோம் நாங்கள். அது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் இறங்கிறதுக்கு. இப்போ வந்து நாங்கள் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே ஃப்ரெண்ட்டே தான் ஏறி வந்தாங்க. நாங்கள் ஏறும்போது நிறைய பேர் இது பேக்கில் ஏறி வந்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து மலையிலேருந்து இறங்கின்னு இருக்கோம். ஸ்டார்டிங் கொஞ்சம் நான் வந்து ஸ்பீட் பண்ணல, ஸ்லோவாக தான் காமிச்சிருந்தேன். நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த மலையை காமிக்கிறோம். பாருங்க இது செம்ம ஹைட்டு. நம்ம இதுவே திருவண்ணாமலையிலேருந்து பெரிய கோவிலை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கடைசியாக அந்த குரங்கு வீடியோ காமிக்கிறேன். ஏக நான் கீழே போயிட்டு தான் குரங்கெல்லாம் எடுத்தேன். எங்கள் செல்ஃபோனை பிடுங்க வருதுங்க குரங்கு. அதனால் நான் வந்து ஃபோனை மறைச்சின்னு தான் போனேன். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போவோம்.
வந்து கீழே இறங்கியாச்சு. இதோ இங்கே பாருங்க, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் மேலே வந்து இப்போ தான் இறங்கி வந்தேன். எல்லாரும் அங்கே மேலே தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது பெஞ்சு. இதுக்கு மேலே நம்மளாலாம் வர முடியாதுப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுவே நான் வந்து இன்னும் வரல. நம்மளோடய கார் எடுத்துக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போனோம். காரண்ட வந்துட்டோம். இங்கே கீழேருந்து நான் அந்த மலையை காமிக்கிறேன். அந்த மலை செமையிட்டுங்க. எப்படியா நான் ஏறி இறங்கியாச்சு. இறங்கும்போது ஒன்றும் தெரியல, ஏறும்போது தான் செம வேர்க்குரு. நம்ம இப்போ அது அந்த இடத்து எண்டு மேலே வெறிய ஏறிட்டு வந்தோம். இதோ அங்கே காமிக்கிற மாதிரி இருந்தோம் ஜூம் பண்ணி. இதோ அந்த கல் இருக்குல்ல, அது வெறிய ஏறணும் கீழேருந்து. இங்கே மரம் மறைச்சிருந்தனால சின்னது மாதிரி தெரியுது பாருங்களேன் உங்களுக்கு. ஆனால் செமையிட்டு ஏறும்போது எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வழி. எவ்வளோ கஷ்டப்பட்டு மழைலாம் ஏறி இருக்கணும். லைக் பண்ணுறங்க வீடியோவை, அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னும் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறங்க. அவினாஷ் மூவிஸ் அண்ட் கிராஃப்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறோமா. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். மலை கீழே தான் இருக்கோம். இந்த இடத்துல வந்து மங்கி தண்ணி குடிக்கிறதுக்குன்னே ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நான் கடைசியாக இதை ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா மங்கி அதுக்கு மேலே